ஹலோ நண்பர்கள், எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் பார்ட்னர் போட்டு வந்து மாப்பிள்ளை எடுத்து மாப்பு வளர்க்கிட்ருக்காங்க. போன வீடியோவில் வந்து சுத்தமாக மாப்பிள்ளாமல் அனுப்பிச்சிட்ருந்தோம். இப்போ மாப்பை அவங்க பார்த்துட்டாங்க, கூசன்றில் பார்த்துட்டு அவங்க வளர்ச்சிக்கிட்டுருக்காங்க. ஓரளவுக்கு வளர்ச்சிட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேலை இறக்கிட்டாங்கனாக்கா நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிடுவோம். எதுக்கு என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க? அங்கே போனால் தான் வந்து மீனை பயமுடுத்தி வலையில் போய் எடுக்க வைக்க முடியும். பயந்து ஓடி வலையில் போய் எல்லா மீனுமே மாட்டோம். அது சுசுக்கி இன்ஜினுங்கிறனால அவங்க கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்து வலையை வளைச்சிட்டு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட வளைச்சிட்டாங்க. ஒரு ஆள் குண்டாளி போட்டுக்கிட்டு வர்றாங்க. அது உடனே போய் நிலத்தில் போய் உட்காந்துரும். இதான் எங்கள் பார்ட்னர் போட்டு அதிக ஸ்பீடில் போகிறனால அவங்கள்ட்ட தான் வலை இருக்கும். அவ்வளோதான், அவங்க வளைச்சிட்டாங்க. எல்லாம் மாப்பை நடுவில் இருக்குது மாப்பு மீன்லாம். நாங்கள் உள்ளே போய் மீன்லாம் களைச்சி விட போகிறோம். மீன் ஒன்று ஒன்று பாஞ்சிகிட்ருக்கு. சுசுக்கி இன்ஜின் சுத்தமாக சவுண்டே இல்லாமல் ஓடும். நாங்கள் இருக்கிறத வந்து இது லம்பாடி இன்ஜின் வச்சுருக்கோம். இதில் சவுண்டு கேட்டுட்டு தான் இருக்குங்க எப்போதுமே. எங்களை சுற்றி எல்லாம் போட்டு தான் நிற்கிறாங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு இடத்துல மாப்பு உழைச்சிட்டு நிற்கிறாங்க. நாங்களும் ஒரு மாப்பு உழைச்சிருக்கிறோம். அங்கங்கே மீன் பாஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதான் மீன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். செல்லில் மீன் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால வந்து அந்தளவுக்கு ஜூம் பண்ணாலும் ஒன்றும் அந்தளவுக்கு சரியாக தெரிய மாட்டேது. ஃபுல்லாக ரவுண்டிங்கில் தான் இருக்கும். மீனை வந்து பயமுடுத்தி களைச்சிக்கிட்டு இருக்கிறோம். கூட்டமாக ஒன்றா இருந்துச்சுனாக்கா எல்லாம் ஒன்றா ஓடிடும். களைச்சி விட்டுனாக்கா அது அது பயந்து போய் வலையில் போய் எல்லாம் மாட்டிக்கும். இப்போ நாங்கள் வலையை பற்ற போகிறோம். எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் எல்லாம் பற்றிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் போய் வலையை பற்ற போகிறோம். ஓரளவுக்கு களைச்சிட்டோம், மீன்லாம் ஓடி எடுத்துருக்கோன்னு நினைக்கிறோம். எங்கள் பார்ட்னர் போட்டு கூட போய் அவங்க தனியாக பற்றுவாங்க, நாங்கள் தனியாக பற்றிட்டு போகிறோம். ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டு ஆளுக்கு ஷேர் பண்ணி எல்லாத்தையும் வலையை வந்து எடுத்து கொடுப்போம் அவங்களுக்கு. க்ளவுஸு கேட்டிருந்தாங்க, அதனால் க்ளவுஸு கொடுத்து விட்டோம். அப்போ பத்திரத்துக்கு வந்து க்ளவுஸ் கையில் கண்டிப்பாக போடணும், இல்லைன்னா கையெல்லாம் ஒரு கிழிச்சிரும். பக்கத்தில் இருக்க போட்டுக்கெல்லாம் மீன் பரவாயில்லாமல் வந்திருக்கு. நாங்களும் வலையை போய் பார்த்து போகிறோம். ஆனால் ஃபுல்லாக குத்துவாய தான் தெரியுது. ஒன்றும் மத்தியும் கொஞ்சம் தெரியுது. எங்களுக்கும் மத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் வலையை பிடிச்சிட்டோம். எங்களுக்கு மீன் பரவாயில்ல தான். கீழே ஐஸ் கொட்டிக்கிட்டாக்கா மீன் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மீன் நம்ம இங்கேருந்து ஒரு 15 நாட்டிகளாவது இருக்கும். 15 நாட்டிகள்னாக்கா 20 கிலோமீட்டர் இருக்கும் நம்ம ஹார்பருக்கு போகிறதுக்கு. மீன் வீணாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐஸை கொட்டிகிட்டு வரோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வேலை இருக்குது. வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.